வெல்ஃபேர்க்காக பண்ணுறாங்க, சின்ன சின்ன பசங்களுக்கோட வெல்ஃபேர்க்காக பண்ணுறாங்க. அண்ட் இதில் நிறைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டிஸ்பிளேலாம் இருக்குது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நாங்கள் வந்து எல்லாமே எங்களோட கோர்ஸ்லேருந்து நாங்கள் பண்ண ஒர்க்ஸ் வச்சுருக்கோம். அது போக நாங்கள் வந்து இந்தியன், வெஸ்டர்ன், அப்ட்ராக்ட், ஆயில் அண்ட் அக்ரிலிக்ஸ் ஒர்க்கும் வச்சுருக்கோம். கிராஃப்ட்ஸும் நிறைய வச்சுருக்கோம், ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம். எல்லோரும் கண்டிப்பாக இந்த ஆர்ட்ஸை வந்து ஒதுக்காமல் இது ஒரு கெரியராக எடுத்து பண்ணணும். தைரியமாக நிறைய பேர் வரணும், அப்போ தான் இந்த இண்டஸ்ட்ரி இன்னுமே வந்து ஒரு நல்ல ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இதை எல்லாருமே வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமாக எடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும். ஓவியத்தை வந்துட்டு அலங்கார பொருளாக வச்சுக்கலாம், ஓவியத்தை வந்து தன்னுடைய கருத்துக்களை சொல்கிற மவுத் பீஸாக வச்சுக்கலாம், ஓவியத்தை வந்து தன்னுடைய உணர்வு பூர்வமான வெளியீடுகளுக்கான ஒரு கரியாகவும் உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய தேரிஸ் இருக்குங்க. படம் பண்ணுற பார்த்த பொருளே ஒன்று வரைகிறன்றது ஒரு ஆரம்ப நிலையை கல்வியாக ஓவியத்தில் இருக்குது. எப்படின்னா ஒரு ஒரு எழுத்தை வந்து அழகாக எழுதுறாரு, ஒரு ஒரு கா நங்கா சாஞ்சங்கிறீங்களை எழுத்தி ஒழுங்காக எழுதுறாருன்றது ஒன்று. அந்த எழுத்துக்களை வச்சுட்டு கவிதை எழுதுறதோ அந்த வள்ளுவர் எழுதுன திருக்குறள் எழுதுறது வேறு. அப்படி அடிப்படை ஓவியத்துக்கான இலக்கணங்களை முடிச்சுட்டு அதன் விளைவாக என்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயமாக காப்பி பண்ணுறதோ அதெல்லாம் எர்லியாக முடிச்சுட்டு காப்பி பண்ணுறதில் ஒரு பொருளை இருக்கிறது மாதிரி வரையிறதுன்றதுனா ஃபோட்டோகிராஃபிலாம் வந்ததுனால அது பெரிய சேலஞ்ச். அது பெரிய இந்த குழந்தைகளுக்கு இயல்பான உணர்வும் அவங்களுடைய இயல்பான நடைமுறையான வாழ்க்கை முறை நடத்த முடியாத ஒரு இம்பேக்ட் சைல்டாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய எக்ஸ்பிரஷன் அவங்களை சார்புடைய விஷயத்தை நான் சொல்லணுன்ற விதமாக நான் என்ன பண்ணேன்னு சொன்னால், குதிரைன்றது வேகத்துக்கும் என்ன பாய்ச்சலுக்கும் ஃபோர்ஸுக்கும் உருவான ஒரு ஒரு வடிவம், ஒரு மிருகம். ஸோ அந்த அந்த குதிரையை நான் இங்கே உட்கார வச்சுருக்கேன். இன்னடிக்கசி அதனுடைய இயலாமைக்காக அந்த குதிரையை நான் வந்து உட்கார வச்சுருக்கேன். ஸோ அப்போவே குதிரையை நீங்கள் பார்த்த பாஸ்டர் எப்போவுமே இருக்காது, மனிதர் எதிர்க்கன்னா நின்றுக்கிட்டு இருக்க இல்லை ஓடிக்கிட்டு இருக்கும் அது. ஸோ அந்த குதிரையை உட்கார வைத்ததில் வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு இம்ப்ரெஷனை உருவாக்குறோம். அது எதற்காக படைக்கப்பட்டதோ அதனுடைய இயலாமை, அந்த பாடியில் இருக்கிற குறைபாட்டில் ஒரு குழந்தைகள் இருக்கிற மாதிரி இது இப்போ உட்காந்துட்டுருக்கிறது அந்த இயலாமையை குறிக்கும் விதமாக நான் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு என்ன பண்ணேன்னா, அது மூமெண்ட் இல்லாமல் இருக்குன்றதை சொல்கிறதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நினச்சாலும் நிற்க முடியாத ஒரு பந்து அல்லது உலக உருண்டை மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு அது அது நினச்சா கூட நிற்க முடியாது. எப்போவுமே ஃபோர்ஸுக்கான மூமெண்ட்டுக்கான ஒரு பொருளான ஒரு வட்ட வடிவமான பந்தை நான் அங்கே பண்ணியிருக்கேன். ஸோ அதை வாழ்க்கையின் பல்வேறு நிறங்கள்ன்ற மாதிரி அந்த அதுக்கான ஒரு ஆப்ஜெக்டை நான் மைண்டில் வச்சுட்டு இருந்த பாருங்கள், அது நர்ச்சர் ஆகிருக்கு பிரெயினில். இதை வந்து இந்த இடத்துல குறியீடாக பயன்படுத்தினா அதன் கால்களுக்கு இடையில் அதை வச்சுருக்கேன், அது ஏக்கமாக திரும்பி பார்க்குதுன்ற மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இந்த படத்தை பண்ணும்போது இது வந்து என்ன மாதிரி பதிவு, ஒரு இது ஒரு சோகப்பதிவு. நாம் அந்த 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 குழந்தையை பார்த்துட்டு இப்படி இருக்கேன்னு சொல்லி மனதுக்குள்ளே நாம் புழுங்குகிற அல்லது அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சின்னமான மெலங்கலியான ஒரு விஷயமா இது இருக்கிறதுனால இந்த டோன்ஸே வந்து கருப்பு மிக்ஸ் பண்ணி எல்லா கலர்ஸும் நான் வச்சுட்ருக்கேன். நீலந்தான் இந்த குழந்தைகளையே ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஹியூஸ் ஆஃப் ப்ளூஸ்ன்னு சொன்னால் இந்த இம்பேர்டு சைல்டு அவங்களுக்கான ஒரு பொருளாக பேராக சொல்கிறது உண்டு. ஸோ அந்த ப்ளூ டோன்லேயே சோகமாக அது பிகாசோலாம் பண்ணியிருக்காரு, ப்ளூ பீரியட்னு சொன்னாலும் சோகமான பதிவுகள் எல்லாமே ஃப்ரூகல் மீல் நிறைய படங்கள் இருக்குது, அது இந்த தளத்தில் சொல்லிட்டு போனால் பெருசாகிடும். ஸோ அந்த மாதிரியான டோனை எடுத்து பண்ணுறோம். அவ்வளோ பிரஜையாக கூட இல்லை, ஒரு சோகமான பாடல்னும்போது அது ஒப்பாரி மாதிரி வந்துடும். ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இன்பமான ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து மோகனத்தில் வரன்றது அந்த துறையில் இருக்கிற அந்த கலை சம்மந்தப்பட்ட மனிதர்கள் இயல்பாகவே வந்திருந்தானுங்களே. ஒரு சாக்லேட் ஒரு குழந்தை கொடுத்தா துள்ளிக்கிட்டு ஓடும், படின்னு கண்ணை சிப்பிட்டு அங்கேயே உட்காரங்கிற மாதிரியான அந்த உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயமாகவே அவங்களோட செயல்பாடு இருக்கிற மாதிரி இந்த உருவம் சொல்லுகிற செய்திக்காக இந்த நிறம் அப்படி மாறி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன்.